அற்புதமான லங்ஸை டியூன் பண்ணுற, லங்ஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முத்திரைகள் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். லங்ஸுடைய ஃபஸ்ட் முத்ரா, லங்ஸை டியூன் பண்ணுற முதல் முத்ரா சொல்லித்தரேன். முத்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை வந்து தேய்ச்சிக்கணும் எப்பயுமே, சரிங்களா? கையை டியூன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு விரலாக ஒரு முத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் மசாஜ் பண்ணுறோம். நல்லா விரல், கால் கால் விரல், கைவிரல்லாம் நல்லா தேய்ச்சிடணும். முகம் இல்லைன்னா ஆயில் நல்லெண்ணெயை போட்டு கொஞ்சம் காய்ச்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு அப்புறம் மிளகுலாம் போட்டு காய்ச்சி தேய்க்கலாம். பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஸ்கின்னுக்கு ஆயில் போட்டு தலைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். அந்த மசாஜ் பண்ணும்போதே டியூன் ஆகிடுது, கரெக்டாக? அப்போ கையிலுக்குள்ளே எனர்ஜி, பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கப்படுகிறது, கரெக்டாக? அதனால் ஒரு முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ஐந்து விரலையும் நல்லா தேய்ச்சி விடும், சரிங்களா? நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சூடு வரக்க என்ன பண்ணும், இப்படி ரப் பண்ணணும். அப்புறம் கிளாப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7. இப்போ பண்ணும்போதே நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும், சரியா? அப்புறம் என்ன பண்ணணும், முத்ரா தொடங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணிக்கணும், மூச்சை கொஞ்சம் இழுக்கணும், கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும். எந்த முத்ரா பண்ணுறோமோ அது எதுக்காக பண்ணுறோமோ அது நன்றாக இயங்குகிறது என்று நினைக்கணும், சங்கல்பம் பண்ணும். சும்மா முத்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதுவாக இந்துத்துக்கும் அதுவாக ரெடி பண்ணிக்கணும். சங்கல்பம், மனசு பாடியில் இருக்கிற எதை டச் பண்ணுறோமோ அதில் ஒருநிலைக்கணும், ஒருநிலைப்படுத்தணும். இப்போ வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னா மைண்டை பூரா இங்கே வச்சு இது எதுக்காக பண்ணுறோம், லங்ஸை க்ளீன் பண்ணுறது, லங்ஸை டியூன் பண்ணுறது. அப்போ அதை வந்து லங்ஸ் நல்லாயிருக்கு, எவ்ரி திங் ஃபைன், பிராணா போகுது, இந்த மாதிரி என்ன பண்ணும், சங்கல்பம் பண்ணும். மேக்ஸிமம் 6 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா 3 டைம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. எந்த முத்திரை வேணால் மாற்றி மாற்றி பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட் லங்ஸ் முத்ரா, சரியா? இதுக்கு பேர் சின் முத்ரா, புரிதுங்களா? பாருங்கள், நெருப்பான பெருவிரலையும் காற்றான ஆள்காட்டி விரலையும் இணைக்கிறது, மற்ற விரலை நேராக வச்சுக்கிறது. இப்போ வந்து வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன், ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி, ஆனால் இப்படி வச்சு தியானம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு மைண்டை பூரா இந்த டிப்பில் நினைக்கணும். மைண்ட் சுட் கான்சன்ட்ரேட் ஆன் த டிப் ஆஃப் ஃபிங்கர்ஸ், இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்போட டிப்பில் இருக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு வந்து என்னது, பிளட் வெசல்ஸில் வந்து அந்த கேப்லரியில் வந்து டச் பண்ணும்போது ஒரு டக் 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 டக்னு சவுண்டு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஃபீல் ஆகும், அந்த சர்க்குலேஷன் நடக்குதுல்ல, அதை நம்ம உணரணும். அதையே உணர்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்வெட்டிங் வரும், அங்கே ஒரு வேர்வை வரும். வேர்வை வரும்போது ஆக்டிவேட்டான்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சூடு கிரியேட் ஆகும், அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன். அப்போ இந்த சின் முத்ரா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, தியானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சித்தர்கள் அவங்களோட குண்டலினியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, மைண்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பயன். மைண்ட் ரிடியூஸ் ஆகும்போது என்னது, ஆற்றல் அதிகமாகுது, பிராணன் அதிகமாகுது, கரெக்டாக? அப்போது அக்குப்பஞ்சரில் இந்த பெருவிரலுக்கு பேர், பெருவிரலில் வந்து லங்ஸோடைய சேனல் இருக்குது. லங்ஸை டியூன் பண்ணுற அத்தனை புள்ளியும் இப்படி போகுது, இப்படியே போகுது. இது பெருங்குடலோட சேனல், அதாவது கழிவு நீக்கிற புள்ளிகள்லாம் இதில் போகுது, காற்று. அப்போ லங்ஸும் காற்றையும் இணைக்கும் போது நிறைய லங்ஸோடைய சேனலையும் காற்றோடைய சேனலையும் என்ன பண்ணுறேன், இணைக்கிறேன். இது அக்குப்பஞ்சர் தத்துவம். அப்போ இணைக்கும் போதுன்னா லங்ஸ் நன்றாக இயங்கும், நன்றாக இயங்குச்சுன்னா பெருங்குடல் நன்றாக இயங்கும். லங்ஸ் நன்றாக இயங்குச்சுன்னா பெருங்குடல் கழிவுகள் நல்லா, உடம்புகளுக்கு கழிவுகள் மலமானது போக்கப்படுகிறது. இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா கிட்னி நன்றாக இயங்கும், கிட்னி நன்றாக இயங்குனா யூரினரி பிளாடர் நன்றாக இயங்கும். அப்போ இதனுடைய பிரச்சனைகள் டாக்ஸின் வெளியே போய், கரெக்டாக டியூன் பண்ணிட்டு இருந்தேன்னா டாக்ஸின் வெளியே போகும், புரிஞ்சிட்டீங்களா? அப்போ சின்முத்ரா தியானமெல்லாம் மைண்டு ஆன்சைட்டி பிரச்சனை எல்லாமே சரியாயிருது, மைண்டு பிரச்சனையே சரியாயிருது, பிரெயின் டியூன் ஆகுது, ஓகேவா? பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கக்கூடிய அற்புதமான முத்ரா இதுதான், பேஸ் முத்ரா, லங்ஸோடைய பேஸ் முத்ரா. ஆற்றல் அதிகப்படுத்தி இதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இதே இதில் பாருங்கள் சின்மய முத்ரா இதை மடக்கிறேன் அவ்வளோதான். அந்த மூணு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்படியே வந்து இது மட்டும் டியூன் பண்ணிவிட்டு மூணு சக்தி அப்படியே விட்டுறேன், அப்படியே இழுக்குது. மூணு சக்தி மடக்கும்போது சின்மய முத்ரான்னு சொல்கிறான், புரியுதுங்களா? இந்த சின்மய முத்ரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிஜனுடைய லெவல், ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜனுடைய லெவல் பிராண லெவலை பாடி செல்களுக்கு ஃபுல் பாடி ப்ரொமோட் த ஆக்சிடேஷன். அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம பிராணன் போகுது, பிளட் வெசல் கேபிலரி வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி பிளட்டுக்குள்ளே போனோன்னே அங்கே ரெட் பிளட் செல்லில் இருக்கிற ஹீமோக்ளோபின் வழியை அப்சர்வ் பண்ணி உடம்பு பூரா என்ன பண்ணுது, பிராணனை பரப்புது. எது? சின்மய முத்ரா. ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம், ஆறு நிமிஷம் பண்ணலாம், பத்து நிமிஷம் பண்ணலாம், பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம், உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ கூட பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட டியூன், சரிங்களா? காலையில் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். இது லங்ஸை டியூன் பண்ணுற, மெமரியை டியூன் பண்ணுற, பிரெயினை டியூன் பண்ணுற, ஆன்சியட்டி டிப்ரெஷன் ஒரு ஒர்க்கில் பயங்கர பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணக்கூடிய, இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம், ரெண்டு ஒரே இதில் பண்ணக்கூடிய முத்திரைகள் சின்மய முத்ரா. ஆக்சிடேஷன் டு த பாடி, என்டையர் பாடி, ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முத்ரா, சரியா? உடம்பு புற செல்களுக்கு பிராணனை லயப்படுத்துகிற முத்ரா, சரிங்களா? ஓகே.